உங்க அப்பா தான் அள்ளி போட்டுப்பாரு. உங்க அப்பா அங்கிருந்து அள்ளி போட்டாரோ? பவி பவி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போறேன்னா, பவி வந்து வெளியே உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கா. பவிக்கு இப்போ என்ன பண்ண போறேன்னா, ரொம்ப நாள் வந்து அந்த சீனி போட்டே குடிச்சு குடிச்சு உடம்புலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொளுத்து போயிருக்கு நினைக்கும். ஓயாம நம்மளை தொல்லை பண்ணிட்டே இருக்கா. அதனால இப்போ என்ன பண்ண போறேன்னா, உப்பள்ளி கொட்ட போறேன். ஆனா எப்படி கொட்டுறது, குடிச்சிட்டு வேற இருக்கா, ஏதாவது டைவெர்ட் பண்ணணும். சரி வாங்க போய் பார்ப்போம். இன்னைக்கு என்ன பவி, உங்க வீட்டுல எதுவும் ஆள் வந்தாவளோ என்ன கேக்க? உங்க அம்மா இல்ல உங்க அப்பா எல்லாம் மட்டும் வீடு எடுத்து அம்மாளாயிட்டு பாத்தியா? ஆமா போயிட்டு வருமா, எங்க வீட்டுக்கு போயிட்டு வருமா? ம் ம் போலாம் தான். ஆக்ச பிரபு, மாடு அதுன்னு மேய்ச்சிட்டு அப்பாவள அது காலையில போன ஒண்ணு யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் இருப்பாவள அது என்னது பே? வண்டி பின்னாடி எல்லாம் ஓடுது பிரு. பின்னாடி ஓடுதா? என்னது பே? அந்த பக்கம் அந்த பக்கம் பின்பக்கம் பின்பக்கம் அந்த பக்கம் பே, பின்னாடி அந்த பக்கம் பே. ஆற பைத்தியமே, என்ன இருக்குதா என்ன இல்லையா? ஏன் ஓடணும் இருந்துச்சு, ஓடணும் இருக்கும் பைத்தியம். இல்லை எல்லிக்கு வைக்கிறதுல உங்களுக்கு புரி, நான் மட்டும் ஒன்றும் தொல்லை பண்ணுவேன். என்னாச்சு? இப்போ அந்த ஒரு டம்ளர் காப்பி தான் எனக்கு 10 மணி வரையும் தாக்கு பிடிக்கும். நான் சோறு பொங்கி குழம்பு வைக்க, ஒரு டம்ளர் காப்பில தான் வந்து ஃபுல்லா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. காலையில அதான் பே வாயில வாரது அத்தனையும் பொய். காலையில அச்சனா ஐயா, நான் அப்ப போய் சொல்லுது நீ இப்படி முதல்ல அடிக்கா பத்தியா? இதே உனக்கு வந்து இந்த கை கால் அசைவு, இது நல்ல உனக்கு எனர்ஜியா இருக்கு, எனர்ஜியா இருக்குது, ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா மண்டல அடிப்பாளாம், அதுல அடிப்பாளாம், எல்லாமே இப்ப நான் செஞ்சு இருந்துட்டு இருக்கேன். சும்மா செஞ்சு தரல செஞ்சு தரலன்னு எடுத்து